மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவராக நடிகர் கமல் ஹாசன் மீண்டும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இரண்டாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கத்தில் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியின் துணைத் தலைவர்கள் தங்கவேலு, மௌரியா, பொதுச் செயலாளர் அருணாச்சலம், இளைஞர் அணி செயலாளர் ஸ்நேகன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் 2570 பேர் பங்கேற்றுள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், தேர்தலில் போட்டியிட வயது வரம்பை 25 to 21 மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.